ஹாய் கைஸ், நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்பில் புதுசாக ஒரு ஃபியூச்சர் வந்து வாட்ஸ்அப் தரப்பு வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் நிறையா விதமான குரூப்ஸ் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த அப்டேட்டோட நேம் வந்து கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன அப்டேட், எதுக்காகலாம் யூஸ் ஆகுது அப்படின்றத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், உங்களோட வாட்ஸ்அப்பை நார்மல்லேருந்து பீட்டாவாக கன்வெர்ட் பண்ணிங்க. பிகாஸ் பீட்டாவாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் உங்களுக்கு சீக்கிரம் கிடைச்சிரும். கீழே பீட்டா ஜாயின் லிங்க்னு இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி பீட்டா வெர்ஷனு கன்வெர்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் உங்களோட ப்ளே ஸ்டோரில் எல்லா வாட்ஸ்அப்பையும் அப்டேட்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அந்த இடத்துல கேமரா ஐக்கன் இருந்தது, பட் இப்போ வந்து இது கம்யூனிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிருக்கும். அது உள்ளார வந்துருங்க. இது சிம்பிளாக சொல்கிற பாருங்கள், நிறைய விதமான குரூப் மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு இந்த அப்டேட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நியூ கம்யூனிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கம்யூனிட்டிக்கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியோட நேம், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்கூல் குரூப் அப்படின்னு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை எது வேணால் அந்த ஸ்கூல் அந்த கம்யூனிட்டியோட டீட்டெயில் க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதில் வந்து க்ரியேட் எ நியூ குரூப்னு இருக்கும், ஆட் எக்ஸிஸ்டிங் குரூப்னு இருக்கும். ஆட் எக்ஸிஸ்டிங் குரூப்ஸ் அந்த பர்டிகுலர் ஆப்ஷனை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த குரூப்லாம் அட்மினாக இருக்கீங்களோ அந்த குரூப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ எந்தெந்த குரூப்புக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டியாக வந்து குரூப்பாக ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அப் டு 20 குரூப்ஸை வந்து நீங்கள் ஒரே கம்யூனிட்டியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் எல்லா குரூப்பையும் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே டிக் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த குரூப்போட நேம் எல்லாமே காட்டும். ஸோ அந்த குரூப் வந்து ஒரு கம்யூனிட்டியாக ஜென்ரேட் பண்ணிக்கலாமான்னு கேட்கும். ஃபைனலாக டிக் பண்ணிவிடுங்க. டிக் பண்ணிட்டோடனே பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி வந்து இதில் வந்து ஆட் ஆகிடும். ஜஸ்ட் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, டெய்லி எவ்ரிடே ஒரு கிளாஸில் என்னென்ன நடக்கும் அப்படின்றத நீங்கள் பேசணும், இல்லை ஏதாவது ஒரு ஃபார்வர்ட் மெசேஜை எல்லா குரூப்புக்கும் ஒரு ஒரு குரூப்பை செலக்ட் பண்ணி அனுப்ப முடியாது இல்லையா? ஸோ ஒரு கம்யூனிட்டியில் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த மெசேஜ் நீங்கள் சென்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த மெசேஜ் சென்ட் பண்ணிங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் இருக்க மொத்த குரூப்புக்குமே பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் ஆகிடும். அது ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைல் ஆகட்டும், இமேஜ் ஆகட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் எல்லா குரூப்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் ஆகிடும். இது எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரூப்லேயும் நீங்கள் போய் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக மொத்த குரூப்பையும் ஒரே ஒரு கம்யூனிட்டியாக ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த கம்யூனிட்டியில் ஒரு மெசேஜ் நீங்கள் சென்ட் பண்ணால் எல்லா குரூப்ஸுக்கும் போகிற மாதிரி இந்த அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ மறக்காத ட்ரை பண்ணி பாருங்கள், எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றதை மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்பில் புதுசாக வந்திருக்க ஃபியூச்சரை பற்றி பார்த்தோம். இந்த ஃபியூச்சர் வந்து எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணால் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி பேங்க்ஸ் வீடியோ. சீஸ் கைஸ்.